டாஸ்மாக் கடைகளை மூடுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என கூறி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். மது விலக்கு என்பதை நான் ஏற்றுக்கொள்ளாத புள்ளி. அது வெற்றி அடையவே அடையாது. முது மது விலக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்கா அது மாஃபியா வந்துடும், அண்டர் கிரவுண்ட்ல போயிடும். ரெகுலேட் பண்ணலாம், இதோட வீச்சு டாஸ்மாக் கடையோட வீச்சை குறைக்கலாம். பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வைக்கக்கூடாது, தேவாலயங்கள் பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்டட் அவர்ஸ் வைக்கலாம். ஐடி கார்டு இருந்தால் தான் விற்கலாம், இல்லைனாக்கா அது வந்து ஒரு ஆதார் கார்டு கொடுத்து அந்த நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி தான் விற்கலாம். அந்த மாதிரி கட்டுப்பாடு கொண்டு வரலாமே தவிர, எல்லா டாஸ்மாக் கடையிலையும் சிசிடிவி கேமரா வைக்கலாம், அந்த மாதிரி கட்டுப்பாடு பண்ணலாமே தவிர, முழுமையாக மூடுங்கன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அப்படி பண்ணிங்கனாக்கா இது வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போயிடும், மாஃபியா வந்துடும். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். பிஆரில் பாருங்கள், பிஆரில் அவர் வந்து பூர்ண மது விலக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் மது நல்லா தான் போகுது. அங்கே எல்லாருமே வந்து அண்டர் கிரவுண்டில் நடத்து இது மாஃபியா தான் வித்துட்டு இருக்காங்க. குஜராத்துக்கு போங்க, போர்பந்தர் காந்தி பிறந்த ஊரில் தான் மேக்சிமம் வந்து இறங்குது, சரக்கா இறங்குற ஊரே அதுதான். அதனால இதை வந்து நான் ஏற்றுக்கல. நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.